தென் மகாதேவியில் கரிஸ்மா அறக்கட்டளை சார்பாக கொரோனா தொற்றால் தற்போதைய சூழ்நிலையை கருதி ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையால் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுதும் ஊரடங்கு உத்தரவு உள்ள நிலையில் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சேரன் மகாதேவி கரிஸ்மா அறக்கட்டளை சார்பில் ஊரடங்கு பிறப்பித்தது முதல் தொடர்ந்து தினமும் ஏராளமான முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு இலவசமாக ஊட்டச்சத்து மிக்க உணவு சேரன் மகாதேவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேலும் வீரவநல்லூர், கல்லிடை இன்னும் பல இடங்களில் ஊர் ஊராக சென்று அரசு விதித்துள்ள விதிமுறைகளை முறையாக பின்பற்றி மிகவும் பாதுகாப்பான முறையில் வழங்கி வருகின்றனர். மேலும் கரிஸ்மா அறக்கட்டளை திட்ட மேலாளர் மைக்கேல் கூறுவதாவது, மேலும் உணவின்றி தவிப்பவர்களுக்கு உணவு வழங்கப்படும் தொடர்புக்குரிய நம்பர் கொடுத்துள்ளார். 9994650225 மற்றும் 9597753817. மேலும் நிறுவனத்தினர் நமது நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளனர். இப்போ ஏகப்பட்ட ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எங்களில் ஒரு வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் இருக்கோம். டீம் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், டீம் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டீம் ஒர்க்கில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வந்து தான் அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கும் பாதுகாப்பு, எல்லா முகக்கவசம், கைகள் க்ளவுஸ் எல்லாம் அணிஞ்சு பாதுகாப்பான முறையில், அதாவது சுத்தமான முறையில் இந்த உணவை தயாரித்து முதல் குவாலிட்டி உணவாக இதை சாப்பாடுகளை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சத்துணவு, சத்தான உணவுகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். கீரை வகைகள், காய்கறி வகைகள், பருப்பு வகைகள்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு எல்லாம் சத்தான முறையில் எல்லா இதுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பொதுமக்களுக்கு இந்த போய் சேரணும், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றோருக்கு போய் சேரணும், முதியவர்களுக்கு போய் சேரணும். யாருமே பட்டினி பசியாக இறந்து விடக்கூடாது என்ற ஒரே நோக்கம் இது. இந்த அந்த நோக்கத்தினால இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பப்ளிக் வந்து எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க எங்ககிட்ட தயவுசெய்து எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்களை அணுகணும். நீங்கள் நிறைய பேர் பக்கத்தில் வீட்டில் இருந்தாலும் மட்டும் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பக்கத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் வாரம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுன்னா என்னென்ன அவங்களுக்கு தேவை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடியலைன்னா கூட மற்றவர்களுக்கிட்ட வாங்கியால் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாத்தையும் நல்ல முறையில் உணவின்றி அவர்களை வந்து உணவு எல்லாருக்கும் கிடைக்குமாறு நீங்கள் வந்து உதவி செய்யணும். இதுதான் உங்களுடைய கடமை. வணக்கம். கரிஷ்மா கல்வி அறக்கட்டளை ட்ரஸ்டினால் சமீபத்தில் ஏற்பட்ட இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்னால நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. முக்கியமாக ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் தினக்கூலிகளாக வேலைக்கு போனவங்க, தினமும் கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு சப்ளை பண்ணிட்டுருக்கிறோம். மதிய உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம். சேரன் மகாதேவி, முக்குடல் ரெண்டு ஏரியாவும் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பக்கத்தில் கிராமங்கள், மற்ற இடங்களில் தேவைப்படுறவங்களுக்கு, யாருக்காக தேவைப்படுறவங்க இருந்தால், தெரிஞ்சவங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தா அவங்களுக்கும் உணவு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதோட இப்போது யாருக்காவது உதவி செய்யணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு அரிசி பருப்போ இல்லை மற்ற மளிகை பொருட்களோ இல்லை எதுவாக இருந்தாலும், காய்கறியோ எதுவாக இருந்தாலும் அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் எங்களுடைய நம்பருக்கு தொகுதி தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தா அதை நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஏன் இது நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக உங்கள் சார்பாகவும் சேர்ந்து தான் நாங்கள்
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.